ஸோ யோசிங் கரன்ஸ் டேமேஜான உங்கள் கரன். இந்த கேம் ஷோ வந்து பர்டிகுலர்லி எல்லா நைன்டிஸ் கிட்ஸ்க்குமே தெரியும், அண்ட் அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு கேம் ஷோ, அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலி ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஐ ஒன்ட் எசிடேட் டு சே திஸ் கேம் ஷோ, டெக்கேஷி ஸ்கேசல். அண்ட் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பண்ணுறேன், ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் திருப்பி கெயின் பண்ணேன் அப்படின்னே சொல்லுவேன். இந்த கேம் ஷோவை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கேம் ஷோட எபிசோட்ஸ் சிலதை பார்த்தேன், நிறையாது கிடைக்கல, பட் சிலது வந்து யூடியூப்ல இருக்குது. ஸோ அதை பார்த்தேன், நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நான் லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன். அண்ட் பர்டிகுலர்லி வந்து இந்த கேம் ஷோஸ்லாம் இந்த கேம் ஷோ இந்த டெக்கேஷி ஸ்கேசல் வந்து டெக்கேஷி ஸ்கேசல் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன் வீட்டில், எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து அப்போலாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கே எதாவது வெளில போய் விளாடுவோம், ஸோ ஏரியாவில் லைட்டாக விளாண்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த ஹோம்ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, ஹோம்ஒர்க்கை முடிச்சனா நீ டெக்கேஷி ஸ்கேசல் பார்க்கலாம் போக பார்க்கலாம் அப்படின்வாங்க. ஸோ அதுக்காகவே வந்து ஹோம்ஒர்க்கை பட்டு முடிச்சுட்டு நேராக போய் உட்காரும்போது கரெக்டாக சாப்பாடு வரும், 8:30 ஸ்டார்ட் த கேம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகிறது தான் டெக்கேஷி ஸ்கேசல். அண்ட் இந்த கேம் ஷோவோட ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படிலாம் பார்க்கும்போது ஸ்குவிட் கேம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஸ்குவிட் கேம் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்குவிட் கேம் அப்படின்றது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நீ பண்ணல அப்படின்னா யூ வில் பி எலிமினேட்டட், பட் டெக்கேஷி ஸ்கேசல் ஜென்யூன் மைண்ட், அவனுக்கு வந்து வெளியில் தான் அனுப்புவானுங்க. ஆனால் ரெண்டுத்துலேயும் ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது. அப்போது வந்து நான் என்ன நான் சொல்கிறது வந்து 2005 தான் இந்தியாவில் டெலகாஸ்ட் ஆகிருக்கு டெக்கேஷி ஸ்கேசல், பட் ஆனால் 1986 வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் எத்தனை பேரால் நம்ப முடியும். ஏன்னா நானே வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு, அல்ப ஆசை இதில் எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டு பி பிட் ஆஃப் ஃபேக்ட் என்னென்னா வந்து 1986 ஷூட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு ஸ்ட்ரீமிங்க்கு. ஸோ அப்போ வந்து இந்தியாவில் ஸ்ட்ரீம் பண்ணதான் 2005. அந்த டைம்லலாம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம ஊரில் எல்லா பெரியவங்களும் வந்து சீரியல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினஞ்சிட்டு இருப்பாங்க, நம்மலாம் வந்து ஜெயம் படத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். அண்ட் அந்த டைம்லேயே வந்து யார் ஜப்பான்கார வந்து ஒன்று யோசித்தான், என்னென்னா வந்து டெக்கேஷி ஸ்கேசல் மாதிரி ஒரு கேம் ஷோவை ரியாலிட்டியாக ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஊரில் இன்றைக்கெலாம் ஸ்கிரிப்டட் அந்த மாதிரிலாம் ஜானர்லாம் போயிட்டு இருக்குது, பட் ஆனால் அன்றைக்கே வந்து ரியாலிட்டியாக ஒரு கேம் ஷோ எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏன்னா அந்த டைமில் தான் வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து மீண்டு ஜப்பான் வந்துட்டு இருந்தது, கம்ப்ளீட்லி வந்து ஜப்பானில் வந்து ஒரு புழு பூச்சி கூட வந்து முளைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்லி டிமோட்டிவேட் பண்ணி அதை வந்து எல்லா கண்ட்ரீஸும் வந்து தவிர்த்து வச்சுருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து கேம் ஷோ வந்துச்சு. அண்ட் இந்த கேம் ஷோ ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணுச்சுன்னு சொல்லலாம், ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 3-6 கண்டஸ்டன் தான் என்னமோ வந்து சொல்கிறாங்க வின்னர்ஸே. ஏன்னா வந்து இந்த 3 பீப்புளை விட டெக்கேஷி ஸ்கேசலில் ஜெயிச்சது வந்து ரொம்ப கம்மியாக. ஸோ அந்தளவுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ் வந்து இந்த ஒவ்வொரு சேலஞ்ச்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டானது ஸ்லிப்பிங் ஸ்டோன்ஸ், ஹனிகோம் மேஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் லாஸ்டாக ஷோ டைம். ஸோ இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் கேம்ஸ் அண்ட் அப்டகல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு டைமுமே வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடுவாங்களாம். அண்ட் அதை வந்து டெலகாஸ்ட் பண்ணும்போது வந்து மிக்சரில் டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து நம்ம நடுவில் வந்து ஜாவித்ஸ் ரீப்ளே அப்படிலாம் ஒன்று வரும்ல, ஸோ ஜாஃப்ரீஸ் ரீப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஹிந்தி காமெடியன், ஸோ அவர் வந்து டப்பிங் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட வாய்ஸை டப்பிங் கொடுத்துருக்காரு. தமிழில் வரல அப்படின்றது ஒரு சோகமான விஷயமா இருந்தாலும் அதுக்கான ஃபுல் கிரெடிட்ஸுமே வந்து எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வந்து எடுத்துருச்சு டெக்கேஷி ஸ்கேசல். ஸோ நவ் லெட்ஸ் கோ டு த கம்பேரிசன் பார்ட் ஆஃப் டெக்கேஷி ஸ்கேசல் வித் ஸ்குவிட் கேம். இது வந்து ஒரு கேவலமான கம்பேரிசன் தான், பிடிக்கலனா வந்து திட்டாதீங்க. ஏன்னா வந்து இந்த கம்பேரிசன் எனக்கு எப்போ தோணுச்சுன்னா வந்து டெக்கேஷி ஸ்கேசலில் வந்து ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் கேம்ஸ், அதாவது நம்ம வந்து எஃபர்ட் போட்டு நம்ம பண்ண வேண்டியது. ஆனால் ஸ்குவிட் கேமில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக மென்டல் கேம்ஸ் அண்ட் மைண்ட் செட் லெவல் கேம்ஸ். நம்ம யோசித்து எப்படி அதை கிராக் பண்ணுறோமோ நம்ம கிராக் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் தான் வந்து ஸ்குவிட் கேமில் இருக்குது. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா உங்ககிட்ட, இந்த டெக்கேஷி ஸ்கேசல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நாஸ்டாலஜிக் ஃபீல் இன்றைக்கும் கொடுக்குது நம்ம பார்க்கும்போது, கேட்கும்போது அந்த மியூசிக்கை அண்ட் இந்த மியூசிக் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்போ ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனால் ஸ்குவிட் கேம் அதை கொடுக்குமா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்குவிட் கேம் இஸ் அ சீரீஸ், அது வந்து நான் சொன்ன மாதிரி எலிமினேட் பண்ணிடுறாங்க, பட் ஆனால் வந்து அதில் ஒரு எலிமினேஷன் ஒன்று வந்து இல்லைன்னா நீங்கள் தோத்தா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்கன்னா ஸோ எப்படி இருக்கும். ஸோ அந்த கேம் லெவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹனிகோம் வந்து கட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கேம் லெவல்லாம் வந்து நம்மளோட மைண்ட்லேயும் நம்மளோட அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலை எடுத்துகிட்டு வருமா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஃபார் ஷுர் டெக்கேஷி ஸ்பெஷல் அதை எடுத்துகிட்டு வரும் அப்படின்றது என்னோடய ஆத்மாத்மான நம்பிக்கை. ஏன்னா வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து அதை பார்க்கும்போது அந்த ஃபீல் எனக்கு வருது. ஸோ நான் அப்பப்போ செக் பண்ணி பார்ப்பேன். நான் கடைசியாக இந்த ஷோஸை வந்து எப்போ பார்த்தேன்னா வந்து
கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு டைம் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. திருப்பி இப்போ பார்க்கும்போது திருப்பி அந்த ஃபீல் வருது. பட் கம்ப்ளீட்லி இந்த இதில் வர ஒரு கேம் லெவலாக இருக்கட்டும், இந்த ஸ்லிப்பிங் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி ஹனிகோம் மேஸ் அண்ட் பவுலிங் அந்த பாலாக இருக்கட்டும், ஸோ கப்பாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், பிரிட்ஜ் பால். ஸோ செம்ம வேறு லெவல் கேம் அந்த கேம். ஏன்னா இந்த பிரிட்ஜ் பாலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு லென்த்தில் வந்து ஒரு ஸ்டாப் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து நடந்து போகணும். சரி, அதில் வந்து நீங்கள் ரெண்டு காலை ஒரே டைமில் வைக்க முடியாது, வச்சிங்கன்னா வலிக்கி விட்ருவோம், ஏன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகும். நீங்கள் 1 foot front 1 foot back அப்படின்னு தான் வச்சு நீங்கள் நடக்க முடியும். அதில் கையில் பாலை வேறு கொடுத்துருவானுங்க, அதில் ரெண்டு குண்டனுங்க வந்து இங்கேருந்து பால் அடிப்பானுங்க. நம்மளுக்கு அது அவனுங்க விழுறத பார்க்கும்போதெல்லாம் வந்து அப்படி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம எவனா தோக்குறப்போ எவனா அடி வாங்குறப்போலாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ சம்திங் எமோஷன் தட் ஒர்க் அவுட்ஸ், அந்த ஒரு வகையில் தான் வந்து தக்கேஷி ஸ்கேசல் வந்து ஒரு ஹிட் ஷோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஷோ வந்து துரதிருஷ்டவசமாக வந்து நிறுத்திட்டாங்களா எப்பயோ நிறுத்திட்டாங்க, இப்போ பேசுறியடா கோமால இருந்தியான்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து அதை இப்போ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. ஸோ அதை நிறுத்தினது காரணம் வந்து அந்த டிஆர்பின்னு தான் சொல்லுவாங்கள்ல, அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. சான்ஸ் போ அதனால நிறுத்திட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறையா ஷோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பர்டிகுலர்லி தக்கேஷி ஸ்கேசல் இஸ் ஆல் டைம் ஃபேவரட். அண்ட் அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, என்ன இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதே ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கொட்டணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் பர்டிகுலராக நான் வந்து அந்த டைமில் பார்க்குறது வந்து பண்டல் ஏரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அது வந்து போகல போட மாட்டாங்க பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு கார்ட்டூன் சீரீஸாக இருந்தாலும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து மேட், ஸோ ராப், ஸோ இன்றைக்குமே வந்து ராப் இருக்கார், அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கார். ஸோ ஆர்ட் ராப் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இருக்குது. ஸோ அவர் தான் வந்து அவரோடது. அண்ட் சக்திமான், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்றைக்குமே நம்மளோட நினைவுகளில் இருந்து மாறாத ஒரு சில கேம்ஸ் அண்ட் ஷோஸ் அண்ட் டிவி ஷோஸ். ஸோ அந்த வகையில் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ வாஸ் அ 90s கிட். அண்ட் இந்த 90s கிட் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கான். இந்த வீடியோ மூலமா நீங்கள் தக்கேஷி ஸ்கேசல் பார்க்க வந்ததுன்னா சே தேங்க்ஸ் டு மீ, சியர்ஸ். அண்ட் இந்த ஷோவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தக்கேஷி அப்படின்றத தான் அங்கே ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஜாப்பனீஸ் காமெடியன் போல இருக்கு, அவரோட கேசல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேசலில் வர அப்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கேசல். ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட்டில் ஷோ டைம்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போவாங்க தெரியுமா. அப்போ ஒரு கார், எல்லாருக்குமே வந்து ஒரு கார் இருக்கும், அந்த கார் இயங்குறதே வந்து லைக் டெக்கேஷியோட கமாண்ட்னால தான் இயங்குற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ கார்ட்போர்ட் கார் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கார் வந்து முன்னாடி ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் ரவுண்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து யார் தண்ணி கரெக்டாக அடிக்கிறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ எல்லார் காரையும் வந்து இந்த மாதிரி ஆஃப் பண்ணணும். அதில் வந்து ஒரு மெயின் கார் இருக்கும், அவனுக்கு தான் மொத்ததையும் வந்து ஒரு வில்லன் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் காண்டாகும் அவனுக்கு அடிக்கிறது பார்த்தா. ஸோ அதில் வந்து அடிச்சுட்டு ஜெயிக்கிறவன் அந்த ஷோலே பார்த்தீங்கன்னா 3-4 பேர் தான் வந்து நிறுத்துவாங்க. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 பேர் தான், 3-6 பேர் தான் வந்து வின்னர்ஸ் தான் தக்கேஷிஸில். ஸோ அந்த லெவலில் வந்து இந்த கேம் ஷோவை கண்டக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி த ப்ரைஸ் அமௌண்ட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி டு தெம். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இதை வந்து தமிழ் எடுத்துகிட்டு வந்தால் எத்தனை பேர் பார்ப்பீங்க, அண்ட் தமிழ் டப்பிங் கொடுத்தா எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் மை ஃபேவரட் ஷோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அண்டில் நெக்ஸ்ட் ஒரு குட் குவாலிட்டியான ஒரு விஷயத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தட் கரண்ட் சைனிங் ஆஃப், டாடா பாய்.